முடிவுக்கு வந்தது பெர்முடா முக்கோணத்தின் மர்மம். உலகில் விலகாத விடை கிடைக்காத மர்மங்களும் மர்ம முடிச்சுகளும் ஏராளம் இருக்கின்றன. அவற்றில் பல கப்பல்களையும் விமானங்களையும் விழுங்கிய சூரனாக திகழும் மர்மம்தான் பெர்முடா முக்கோணம். மியாமி, பெர்முடா தீவு மற்றும் புவேர்டோரிக்காவுக்கு இடையே அமைந்திருக்கும் மிகப்பெரிய கடல் பரப்பளவுதான் பெர்முடா முக்கோணம். இங்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதனால் இதை கடலில் கடக்கும் கப்பல்கள் வானத்தில் கடக்கும் விமானங்கள் உள்வாங்கி மறைகின்றன என்பது பெரும் மர்மமாக விளங்கி வந்தது. அதற்கான பதிலை தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பெர்முடா முக்கோணத்தின் மேல் இருக்கும் மேகங்கள் தான் அங்கு நடக்கும் மர்மமான நிகழ்வுகளுக்கு காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவற்றை கில்லர் கிளவுஸ் என்றும் கூறுகின்றனர். பெர்முடா முக்கோணத்தின் மேல் இருக்கும் மேகங்கள் அருங்கோண வடிவில் அமைந்திருக்கின்றன. மேலும் இங்கு காற்று மணிக்கு 170 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. இதன் காரணத்தினால்தான் பெர்முடா முக்கோண பகுதியில் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் உள்வாங்கின என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பெர்முடா பகுதியில் அருங்கோண வடிவில் அமையும் மேகங்கள் ஏறத்தாழ 20 முதல் 55 மைல் தூர அகலத்தில் அமைகின்றன. இவை பெர்முடா முக்கோணத்தின் மேற்கு பகுதியில்தான் பெரும்பாலும் அமைகிறது. இவ்விடம்தான் மிகவும் அபாயமானது என மக்கள் கருதி வந்தனர். இங்கு சில மேகங்கள் நேர்கோடு வடிவில் அமைகின்றன. இது அசாதாரணமானது ஆகும். 45 அடி அலைகள். மணிக்கு 170 மைல் வேகத்தில் 40 அடி உயரத்தில் அலைகள் அடித்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் பெர்முடா முக்கோண பகுதியில் அலைகள் புயல் மற்றும் மேகத்தின் தாக்கத்தினால் உருவாகின்றன. முடிவு. இந்த காரணங்களினால்தான் பெர்முடா முக்கோண பகுதியில் பல மர்மமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எப்படியோ நீண்ட காலமாக விடையின்றி இருந்த மர்மத்திற்கு விடை கிடைத்துவிட்டது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.